வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா வயல் நண்டு ரசம் செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நாம் வயல்லேருந்து நண்டு பிடிச்சிட்டு வர போகிறோம். நெல் வயல்லேருந்து நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு அதோடய வலையை விட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே வந்து இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ பிடிச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். வயலில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு மட்டும் இல்லாமல் மீனும் கூட இருக்குது. நம்ம அதையும் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து நமக்கு நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நண்டு இருந்தாலே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நண்டு வந்து பிடிச்சாச்சு. நம்ம இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போது நண்டில் உள்ள ஓட்டெல்லாம் நீக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அம்மிக்கல்லில் வச்சு நச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நண்டு வந்து லைட்டாக நச்சு எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூடவே ரசம் செய்கிறதுக்கு தேவையான தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து நல்லா அரிஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் மிளகும் சேர்த்துக்கலாம். நண்டு ரசம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு, காய்ச்சல் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம டாக்டர் கொடுக்குற மருந்தோடு வந்து இந்த ரசமும் கூடவே சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து காய்ச்சல் வந்து சரியாகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து புளிக்கரைசலும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்க விடுங்க. இப்போது நாம் நச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நண்டு, அதையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா
ரெண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தான் அதோட அந்த ஸ்மெல்லாம் மாறும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியில் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கூடவே சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் மூடி விட்டுடலாம். திரும்ப ஒரு டைம் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கூடவே கொத்தமல்லி சேர்த்து நம்ம ரசத்தை வந்து இறக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. வயல் நண்டு கிடைக்கலனா கூட நீங்கள் கடல் நண்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.